வரும் பொழுதை நோய் இல்லாமல் வாழ இன்றைக்கி நம்ம டெய்லியும் ரெண்டே ரெண்டு பேரிச்சம்பழம் சாப்பிட்டுட்டு வர்றதுனால யார் யாருக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்குது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதாவது குழந்தைகளுக்கு என்னென்ன நன்மைகள் பெரியவங்களுக்கு பெண்களுக்கு முப்பது வயதை கடந்தவங்களுக்கு சர்க்கரை நோயாளிகளுக்கு இப்படி ஒவ்வொருத்தவங்களுக்கும் என்னென்ன நன்மைகள்னு அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள் பேரிச்சம்பழத்தில் இருக்க அதிகப்படியான ஊட்டச்சத்துக்கள் கர்ப்பிணிகளுக்கு தேவையான ஃபோலிக் ஆசிட் இரும்புச்சத்து இது எல்லாமே இதில் நிறைஞ்சு இருக்கிறதுனால கர்ப்பிணிகள் எடுத்துக்க வேண்டிய பழத்தில் பேரிச்சம்பழமும் முக்கியமானது கர்ப்ப காலத்தில் பேரிச்சம்பழத்தை சாப்பிட்டுட்டு வர்றதுனால கர்ப்ப காலத்தில் ஏற்படுற ரத்த அழுத்தத்தை சீராக வச்சுக்கிறதுக்கு இதில் இருக்க பொட்டாசியம் ஹெல்ப் பண்ணுது அதோட இதில் இருக்க நார் சத்து கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் வராமல் அவங்கள பார்த்துக்குது ஸோ கர்ப்பிணிகள் அவசியமாக பேரிச்சம்பழத்தை எடுத்துக்கணும் எடுத்து பயனடையணும் ஊட்டச்சத்துக்கள் அதிகம் நிறைஞ்ச இந்த பேரிச்சம் பழத்தை குழந்தைங்கள் ரெண்டு ரெண்டு சாப்பிட்டுட்டு வர்றதுனால அவங்களோட மூளை செல்கள் சுறுசுறுப்பு அடைஞ்சி அவங்களோட ஞாபக சக்தி கூர்மையான புத்தி எல்லாத்தையும் ஈஸியாக கற்றுக்கக்கூடிய திறன் இது எல்லாமே அதிகரிக்குது ஸோ கட்டாயமாக குழந்தைங்களுக்கு கொடுங்க பேரிச்சம்பழத்தில் இருக்க மெக்னீஷியம் பொட்டாசியம் இதய செயல்பாட்டை சீராக வைக்கிறதுக்கும் இதய நோய்கள் மற்றும் இரத்த அழுத்தம் போன்றவற்றை வராமல் தடுக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணுது அடுத்ததாக அனிமிக்கா இருக்கிறவங்க டெய்லியும் ரெண்டு பேரிச்சம்பழம் சாப்பிட்டுட்டு வர்றதுனால உடலில் இருக்க ரத்த அணுக்களின் அளவை அதிகரித்து இரத்த சொகை வரும் அபாயத்திலிருந்து பாதுகாக்குது அதோட இருப்பு சத்து குறைபாடு உள்ளவங்களும் டெய்லியும் ரெண்டு பேரிச்சம்பழம் சாப்பிட்டுட்டு வர்றது ரொம்ப நல்லது அடுத்தது முப்பது வயதை கடந்த பெண்களுக்கு ஏற்படுற எலும்பு தேய்மானத்தை இதில் இருக்க கால்சியம் சரி பண்ணுது ஸோ இவங்களும் ரெண்டு ரெண்டு பேரிஷம் பழம் எடுத்துகிட்டு வர்றது ரொம்ப நல்லது நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு தேவையான இரும்பு சத்து டெய்லியும் ரெண்டு பெரிசம் சளி இரும்பல் போன்ற தொல்லைகளால் அவதிப்படுறவங்க இந்த பேரிச்சம்பழத்தை கொட்டைகளை எடுத்துகிட்டு பாலில் போட்டு காய்ச்சி குடிச்சிட்டு வர்றதுனால சளி இரும்பல் இதெல்லாம் குணமாகுது பேரிச்சம்பழம் டெய்லியும் ரெண்டு சாப்பிட்டுட்டு வர்றதுனால செரிமான மண்டலத்தின் ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லது எல்லா விதமான செரிமான பிரச்சனைகளையும் இது சரி செய்யுது ஏன்னா இதில் உள்ள நார்ச்சத்து செரிமானத்தை தூண்டி குடல் புற்றுநோய் வர்றதுலேருந்து கூட நம்மளை பாதுகாக்குது இதில் இருக்க சத்துக்கள் நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குது முடி உதிர்வு பிரச்சனை இருக்கிறவங்க டெய்லியும் ரெண்டு பேரிச்சம்பழம் சாப்பிட்டுட்டு வரதுனால முடி உதிர்வு குறையுது நரம்பு தளர்ச்சி உள்ளவங்க பேரிச்சம்பழத்தோட பாதாம் பருப்பையும் சேர்த்து பாலில் கலந்து கொதிக்க வச்சு சாப்பிட்டுட்டு வர்றதுனால நரம்பு தளர்ச்சி நீங்குது கை கால் தளர்ச்சியும் குணமாகுது பேரிச்சம்பழத்தை நம்ம ரெகுலராக சாப்பிட்டுட்டு வர்றதுனால கண் பார்வை குறைபாடும் நீங்குது அதோட மாலை கண் வருவதையும் இது தடுக்குது இவ்வளவு நன்மைகள் நிறைஞ்ச இந்த பேரிச்சம்பழத்தை நம்மளும் ரெகுலராக எடுத்துக்கணும் எடுத்து பயனடையணும் இந்த பதிவு கண்டிப்பாக ஒரு பயனுள்ள பதிவாக இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படி இருந்ததுன்னா ஒரு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் இந்த பதிவை ஷேர் பண்ணிக்கோங்க உங்களோட கருத்துக்களையும் என்னோட பகிர்ந்துக்கோங்க நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் நன்றி